अवरमे वोस्ट मास्टर ट्रेन पड़ा सरपाइन को ना ट्रेन पड़ा पेचर ना प्राब्लम कंपा कड़चिड़वा सरिया साधारण विषय अमेर आना कटाय वयस ना मुदल मेड़ मुख्य
பேச்சுத்திறமையினாலதான் நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மிக தெளிவா வெளிப்படுத்த முடியும். அதுதான் ஒரு முக்கியமான காரணம். தமிழ் மூணு வகையா பிரிச்சிருக்காங்க, இயல், இசை, நாடகம் அப்படின்னு. இந்த நாடகம் பெரும்பாலும் இந்த பேச்சு இத அடிப்படையா கொண்டது. அதே போல ஆய கலைகள் 64 கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 64 கலைகள்ல இந்த பேச்சு கலையும் ஒரு கலை. திருவள்ளுவர் கூட பாத்தீங்கன்னா 133 அதிகாரம் இருக்குதானே, அந்த 133 அதிகாரத்துல 3 அதிகாரம் இந்த மேடை பேச்சு பத்தியே கூறியிருக்கிறார். அப்ப அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க உருவாக்குனதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழர்களை பேச்சில யாராலையும் அடிச்சுக்க முடியல. மேடையில பேசுறோமோ இல்லையோ, ஆனா பேசுவோம், நிறைய பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சரியான ஒரு முறைப்பாடோட பேசக்கூடிய அந்த தன்மையை இழந்துட்டோம். ஏன்னா எல்லாமே எளிதா கிடைக்கி நம்மகிட்ட இருக்கு, அதோட முக்கியத்துவத்தை நம்ம கருதல. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லுறாரு, வாள் எடுத்துட்டு போயிட்டு சண்டைக்கு போறது கூட ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ தயாராயிடுவாங்க, ஆனா மேடையில கூப்பிட்டு அவங்கள பேச சொன்னா அவங்களால முடியாது அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றார். போர்ல போய் சண்டை போடுறதை விட மேடை பேச்சு கஷ்டம் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒருத்தங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், நிறைய PhD எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய பேர், ஆனா தன்னோட கருத்தை தான் எவ்வளவு படிச்சோமோ எவ்வளவு உள்வாங்கணுமோ அந்த விஷயத்த சரியான முறையில சரியான மக்கள்கிட்ட சரியான நேரத்துல எடுத்து சொல்ல தெரியலன்னா அவங்க கற்ற கல்வியினால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அதையும் திருவள்ளுவர் சொல்றாரு. ஆக பேச்சு கலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த முக்கியத்துவமான அந்த பேச்சு கலைய, அதாவது நம்ம ஒரு காலகட்டத்துல முன்னால நின்று நம்ம பேசும்போது இவன் தமிழன் அப்படின்னு நம்ம அடையாளம் காட்டணும், நம்ம பேச்சு திறமை மூலமாக அடையாளம் காட்டணும். அந்த உணர்வு எனக்குள்ள ரொம்ப வந்த காரணத்தினால மலேசியாவில இந்த சொல்வேந்தர் மன்றத்துல ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரும் முத்து முத்தா நல்ல தலைவர்களாக ஜொலிக்கணும். எங்க போனாலும் பேச்சுல இனிமே தமிழர்களை வெச்சுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை மலேசியாவில உருவாகணும். இது முதல் படி. அடுத்தது நீங்க ஒவ்வொருவரும் அந்த ஒரு உணர்வோட நீங்க பேசும்போது உங்களை அறியாம உங்களுக்குள்ள அடங்கி கிடக்கிற பல எண்ணங்கள் கருத்துகள் வெளியே வரும், உங்களை நீங்க உணர்வீங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா தன்னை அறிவது மிக மிக முக்கியம். தன்னை அறிந்தால் மட்டுமே வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆக இந்த மேடை பேச்சு என்பது பேச்சாற்றல், பப்ளிக் ஸ்பீக்கிங். உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உங்களில் உங்களுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய திறமைகளை மிக சரியாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு மிக சிறந்த தளமாகும். அடுத்ததாக டோஸ்ட் மாஸ்டர்ஸ். இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது 1924 அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா என்ற மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. அந்த மனிதரும் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவோம்ல, தொடர்பு துறை, அது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து இருந்ததால் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் பொதுவாக, அதாவது நிர்வாக அந்த பணியில் இருப்பவர்கள் எப்படி தங்களை வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக உருவாக்கிய ஒரு நிறுவனம், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட ஒரு 80-85 வருடங்கள்ல இன்னைக்கு உலகம் முழுவதும் பறந்து இருக்கு, 116 நாடுகள்ல இருக்குது. கிட்டத்தட்ட 14,000 மன்றங்கள், கிளப்ஸ் உருவாகி இருக்கு. 300,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மலேசியாவிலயும் அந்த மன்றங்கள் நிறைய இருக்கு, கல்லூரிகள்ல கூட இருக்கு. இங்க யாரோ சன்வே காலேஜ்ல இருந்து வந்திருக்கதா என் காதல வந்து வந்திருக்கீங்களா? சன்வே காலேஜ், யூனிவர்சிட்டி, மோனாஷ் யூனிவர்சிட்டி இருக்காங்க, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இருக்கு. ஸோ இந்த டோஸ்ட் மாஸ்டர் கிளப் எல்லா பெரிய பல்கலைக்கழகங்களையும் இருக்குது. டெய்லர்ஸ் காலேஜ், இஞ்சி காலேஜ், சன்வே பிரமேர், மோனாஸ் காலேஜ், எல்லா பகுதிகளிலும் இருக்கு. கிட்டத்தட்ட 250 மன்றங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு, சீன மொழியில இருக்கு. தமிழ்ல இருக்கிறது வெறும் 10 மன்றங்கள் தான். அதுவும் இருமொழி மன்றங்கள் இல்லை. உலகத்திலேயே முதல் தடவையா தமிழ் ஆங்கிலம் இரண்டும் சேர்ந்த ஒரு இருமொழி மன்றத்தை சமீபத்தில் உருவாக்கி இருக்கின்றோம். அதுதான் ஆதி இருமொழி சொல்வேந்தர் மன்றம். இதனுடைய முக்கிய நோக்கமே தமிழ் பேசக்கூடியவர்களை மிக சரியாக பேச வைத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேச்சு கலையில் வல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்பது இதனுடைய தலையாய நோக்கம்.
இப்போது சொல்வேந்த மந்திரம் என்றால் என்ன, அது எப்படி நடைபெறும் என்பது பற்றிய ஒரு காணொளியை நீங்க காண இருக்கீங்க. வீடியோ, யூ ஆர் கோனா வாட்ச் எ வீடியோ அபௌட் டெஸ்ட் மாஸ்டர்ஸ்.